ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்குலாம் வந்து போக வேணாம். பக்கத்துலேயே நம்ம இந்தியா இருக்காங்க, அவங்கள பார்த்து வந்து கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஐடியா வந்து கேளுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அக்தர் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தையும் சரி, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களையும் சரி பயங்கரமாக பார்த்திங்கன்னா விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணியினுடைய அந்த ஒரு தோல்வி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 556 ரன் வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து பேட் பிடிக்கிற வரைக்குமே பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 500 மேலே ஸ்கோர் பண்ணி இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சதே கிடையாது. எந்த டீமாக இருந்தாலுமே இன்னிங்ஸ் தோல்வி மேபி தோற்றுருப்பாங்க, அதுவும் ரேர் தான், பட் இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் தான் வந்து ஒரு 150 கிரிக்கெட் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க, தோற்று போயிருக்காங்க இன்னிங்ஸ் தோல்வி. இன்னொரு புறம் வந்து இங்கிலாந்து வந்து 823 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. சமீப கால டெஸ்ட்டில் வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் மேலே வந்து பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்து உண்டானுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிச்சை வந்து இவங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு முடிவை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து எடுத்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய சொந்த மண்ணில் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிச்சஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு. அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து டானி ஹெம்மிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு மைதான பராமரிப்பாளர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமை கியூரேட்டராக வந்து நியமித்தாங்க. அவருடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சையும் வந்து வடிவமைச்சாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டாவது நாளுக்கு பிறகு வந்து பால் வந்து ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த முதல் டெஸ்ட் மேட்சில். ஆனால் வந்து 5வது நாளில் கூட பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கூட வந்து சுழலை. ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய ஒரு அடியாக வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த பிச்சு பராமரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் துபாய் மைதானங்களில் இவர் தான் வந்து பராமரித்தார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இவரை வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்க பாகிஸ்தான் ஏற்ற மாதிரி வந்து பிச்செல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. அதுவுமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய ஒரு பலனை வந்து எதையுமே வந்து கொடுக்கல. பாகிஸ்தான் வந்து எங்கே ஆஸ்திரேலியாவில் நீ எங்கேயிருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்தாலும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா படுமோசமாக தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து அக்தர் வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிச்சை நம்புறதோட உங்களை நம்புங்க. பிச்சு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, பிச்சில் பால் வந்து ஸ்விங் ஆனாலும் சரி, எப்படி என்ன நடந்தாலுமே எப்படி வந்து ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள், அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே நம்ம இந்தியா வந்திருக்காங்க, இந்தியாவில் எக்கச்சக்கமான பிச்சர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்பின்னு அதிகமாக வந்து ஸ்குவாடில் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னா ஸ்பின்னுக்கு தகுந்த மாதிரி பிச்சை வந்து வடிவமைச்சிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் ஆளை கூட்டு வந்து பண்ணலை, இங்கே இருக்க லோக்கல் ஆட்களை வச்சே அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்னென்னமோ வித்தெல்லாம் வந்து காட்டுறீங்க, அது எதுவுமே வந்து ரிசல்ட்டில் வந்து தெரிய மாட்டுது. என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்க, பட் ரிசல்ட் வந்து சேம், அதே தோல்வி. அதை விட இந்த முறை ரிசல்ட் வந்து படுதோல்வி. எவ்வளோ நாள் கூட வந்து சுமாராக தோத்துங்க, இப்போ வந்து படுமோசமாக வந்து தோத்துருக்கீங்க. அதனால் வந்து இனிமையாச்சும் வந்து இந்தியா பார்த்து திருந்துங்க, இந்தியா பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு ரொம்ப வந்து காட்டமாக பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு. நன்றி.